அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2024 ரிசல்ட் அனாலிசிஸ் எஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அது ஆல் ஓவர் இந்தியா எந்தெந்த சிட்டிலலாம் எக்ஸாமினேஷன் நடந்தது, அந்த சிட்டியில் எத்தனை சென்டரில் எக்ஸாமினேஷன் நடந்தது, அந்த சென்டருடைய ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ், எவ்வளவு குழந்தைகள் எழுதினாங்க, அந்த குழந்தைகள் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க, ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணலை, சீரியல் நம்பர் கொடுத்து மார்க்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா யார் வேணாலும் எந்தெந்த சென்டரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கலாங்க. அப்போது ஒரு சில இடத்துல நீட் இஷ்யூஸ் நடந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு, ஸ்கேம் நடந்திருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கு, கேஸ் போயிட்டு இருக்குதுங்க. கண்டிப்பாக ரீநீட்டுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ தமிழ்நாட்டிலையும் மாணவர்கள் குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரியாலிட்டி என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. நம்ம 2 weeks முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போடும்போது 4000 மாணவர்கள் குழந்தைகள் 600 மேலே வாங்கியிருப்பான் அப்படின்னு சொன்னபோது கூட நிறைய பேரால் அதை ஏற்றுக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தது. பட் இன்னைக்கு 4500 குழந்தைகளுக்கு மேலே 600 மேலே வாங்கியிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது கட் ஆஃப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். அப்போது எல்லாருக்குமே இடம் கிடைக்குமானா, நிறைய பேர் கிடைக்காதுங்க. என்ன காரணம், இடங்கள் குறைவு, அதாவது MBBS இடங்கள் குறைவாக இருக்குதுங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 4000 ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து 4300 தான் இருக்குது. அப்போது எல்லாருக்குமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கலன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா போகலாமா? நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே நல்ல மார்க் வாங்கும் போது காம்படிஷன் அதிகமாகுது. அப்போது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் கோட்டா கிளைம் பண்ணலாமா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி பார்க்கலாமா? இல்லை இதெல்லாம் முடியாது சார், நான் ரிப்பீட் பண்ணுறேன், அதுக்கான முடிவெடுக்கக்கூடிய தருணம், இல்லை நம்ம வேற கோர்ஸை ஜாயின் பண்ணலாமா? இந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் குழந்தைகளும் பெற்றோரும் இருக்கீங்க அப்படிங்கிறத உண்மை. அப்போ ரியாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. அப்போ இந்த சிச்சுவேஷனில் MBBS அட்மிஷன் சம்மந்தமாக உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட தோறான எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9363443685 இரவு 9 முதல் 10 வரைக்கும். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது. கைடன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், அப்போ நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் குழந்தைகளும் பெற்றோரும் இருக்காங்க. அப்போ 2022 என்ன கட் ஆஃப் கிடைச்சது அப்படின்னு கொடுத்துருக்கோம், என்ன ரேங்க் கிடைச்சதுன்னு கொடுத்துருக்கோம். 2023 பாருங்கள், ஓசிக்கு 602, பிசி 556, பிசிஎம் 541, எம்பிசி 530, எஸ்சி 448, எஸ்சிஇ 383, எஸ்சி 355ங்க. இந்த பிங்க் காலமில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரேங்க்குங்க. ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் ஒரு 1420 ரேங்க்குள்ளே இருந்தால் சேஃப். பிசிஏ பொறுத்த வரைக்கும் 2020 to 2040 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க, அதுக்குள்ளே இருக்கணும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 190 ரேங்க்குள்ளே இருந்தால் மோர் சேஃப். எம்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 1060-70 ரேங்க்குள் இருக்கணும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 700 ரேங்க்குள் இருக்கணும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 120 ரேங்க்குள் இருக்கணும். எஸ்டிக்கு 40 ரேங்க்குள் இருக்கணுங்க. அப்போ இந்த ரேங்க் அப்படிங்கிறது எப்போ தெரியும், தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம அப்ளிகேஷன் அனுப்பி அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாதான் தெரியுங்க. கவுன்சிலிங்க்கு ஒரு 5 days முன்னாடி தெரியும். பட் அது வரைக்கும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் போடுறோம். பட் அதில் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த அனாலிசிஸ் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி போட்டிருக்கோம். பட் லாஸ்ட் 2 weeks முன்னாடி ஒரு கட் ஆஃப் போட்டிருந்தோம், அதை விட கூட அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஓசியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த வருஷம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் என்ன கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு 650-660 வரைக்கும் கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டிப்பாக 650+ இருக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 620-630 இருக்க வாய்ப்பு இருக்குங்க. 620-630 இருக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 600 மேலே கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ 600-610 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் 590 மேலே கண்டிப்பாக தேவைப்படுங்க. 590-600 வரைக்கும் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 530+ வேணும். ஸோ 530-540 இருக்க வாய்ப்பு இருக்குது. அரௌண்ட் 80-90 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம்.
ஸோ எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 480 to 500 இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எஸ்டி பொறுத்த வரைக்கும் 440 to 460. அப்போ ஓப்பன் கேட்டகரிக்கு 550 to 660, பிசி 620 to 630, பிசிஎம் 600 to 610, எம்பிசி 590 to 600, எஸ்சி 530 to 540, எஸ்சிஏ 480 to 500, எஸ்டி 440 to 460. கண்டிப்பாக கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த வருஷம் அதிகமாகும். பட் இதை பேஸ் பண்ணி பயந்துக்காதீங்க. பட் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருப்போம். எங்கள் வீடியோஸில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.